चिकन सूपर आयानी ना जूसी फ्लेवर सूपर ग्रेवी आनियन पवच वलिया चिकन कोला मून क्रीमी लस्सी ऑरेंज पल्पी ऑरेंज लाइम रेंड सॉस मेयोनीस चिल्ली सॉस मेका डिश सूपर एंजॉय पड़ो मेका डिश अविश किचन होम मेड एमली फूड अविश मेका डिश एंजॉय पड़ो सापड़ुमा हेलो एवरीबॉडी वणक्कम अविश किचन होम मेड एमली फूड्स இன்னைக்கு அவிஸ் கிச்சன் ஹோம் மேட் அவிஸ் ஃபுல்லா நீங்க பார்க்க போறது ஸ்பெஷலா என்ன இது ஒரு பெரிய டிஷ் அவிஸ் தம் பிரியாணி காம்போ பிபிக்கு அவிஸ் தம் பிரியாணி காம்போ பிபிக்கு தம் சிக்கன் பிரியாணி பண்ண போலாம் நிறைய காம்பினேஷன் பண்ண போலாம் சிக்கன் பிரியாணி பண்ண போலாம் சிக்கன் கோலா உண்ட பண்ண போலாம் சிக்கன் பிபிக்கு பண்ண போலாம் நிறைய ப்ராசஸ் பண்ண போலாம் இது வந்து பெரிய டிஷ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நல்லா செஞ்சு சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு அவிஸ் கிச்சன்ல சொல்லிங்க ஒன்லி ஹோம் மேட் மசாலா அஜின மூட்டை கிடையாது ஏன்னா எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது தம்பிங்க ஹோம் மேட் மசாலா அதான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் பிரம்மாதமாக ஒரு சிக்கன் தம் பிரியாணி வித் ஹெவி காம்போ பண்ணப்போ மூணு ஜூஸ் பண்ணப்போ ஓகே நன்றி பண்ணுமா அவிஸ் கிச்சன் ஹோம் மேட் எவ்வளோ ஃபுட் உள்ளே போவோம் இப்போ நான் உங்களுக்கு சொன்னாமல் இப்போ எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுக்கேன் பிரியாணி தேவையான ஐட்டம்லாம் இது வந்து இந்த சிக்கன் வந்து அந்த தனியாக அந்த தோல்கள் எடுத்து வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஜூஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்போம் பிரியாணிக்கு கோலா உருண்டைக்கு பிபிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் மயோனைஸ் சாஸ் போடுற வலிகள் எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு கோகோனட் தேங்காய் பால் இப்போ எல்லாம் எடுத்து வச்சிருக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு டூ ஹவர் எல்லாம் ஃபண்டாஸ்டிக் டிஷ் ஆகிடி ஆகிடும் ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுமா ஜூஸ் போடுறது ஆரஞ்ச் லைம் லெஸ்ஸி மூணு ஜூஸ் போடப்போம் ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அவைஸ் கிச்சன் ஹோம் மேட் எமலி ஓகே மெகா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுமா டூ ஹவர்ஸ் ப்ராசஸ் மெகா என்ஜாய்மெண்ட் நீங்கள் ரெடியா ஐ ஆம் ரெடி யூ ஆர் ரெடி எஸ் ஸ்டார்ட் அவர் இப்போ பார்பிக்யூ வாங்க மசாலா சூப்பராக பரட்டி வச்சாச்சு பார்பிக்யூக்கு நல்லா உரட்டும் இப்போ பிரியாணிக்கு உண்டான சிக்கன் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு பிரியாணிக்கு இப்போ அம்மியில் அரைக்க போகிறோம் மசாலா அம்மியில் அரைக்கும் அந்த பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அம்மியில் அரைச்சி எடுத்து பிரியாணி இப்போ எவ்வளோ நல்லா அரைச்சிருக்கோம் இது வந்து அரைக்கிறவங்களுக்கு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு மிக்சியில் கிடைக்கவே செய்யாது இப்போ வலிச்செடுத்து நம்ம பிரியாணியில் போடுறோம் பிரியாணி பட்டே கலப்போம் இப்போ மல்டிப்புள் விளையாண்டுட்டு இருக்கு இதில் பிரியாணி கொண்டாட சிக்கன் ஃபஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் கோலா உண்டைக்கு இப்போ ஃபஸ்ட் பண்ணிட்டுங்க இல்லை சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாவிலே மல்டிப்புள் நடந்துட்டுருக்கு இப்போ பிரியாணிக்கு உண்டான மசாலா ஹேண்ட் மேட் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்களா இதை மட்டும் பிரியாணி மட்டும் பிரியாணி பட்டைய கிளம்பு டேஸ்ட்டு ஹேண்ட் மேட் மசாலா அடுத்து நம்ம ஜூஸில் ரெடி பண்ணிடுவோம் இப்போ பாபிக்கு கங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு நாங்கள் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடுவோம் பிரியாணி ஓகே பிரியாணி ரெடி பண்ணிடுமா பிரியாணி ரெடி பண்ணிட்டு நமக்கு டிஷ் நல்லா மிட்டாயோ ஜஸ்ட் ஒரு 10 minutes வெக்கா மீல்ஸ் என்ஜாய் பண்ணப்போ அபிஸ் கிச்சன் ஹோமேட் ஃபுட்ஸ் ஓகே பிரியாணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுமா நமக்கு கங்கு உப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் ஜஸ்ட் ஒரு 5 minutes கங்கு பக்காவாக ரெடி ஆகிடும் கொஞ்சம் சூப்பராக போட்டு எடுத்தோம் இப்போ பிரியாணிக்கு நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெங்காயம் டொமேட்டோ சில்லி ஃப்ரை போட்டுருங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு கபீஸ் கிச்சன் ஹோம் மேட் ஆகும்
இருக்குது. உள்ளே அந்த வாழை வச்சுருக்கோம். அப்படி கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாழையோட ஃப்ளேவர் வரும்போது சூப்பர் அடிக்கிற தம் பிரியாணி. இப்போ சிக்கன் சூப்பராக பார்பிக்யூ ஆகிட்டு இருக்கு. அங்கே பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. மீல்ஸ் பாங்க பாட்டுட்டே எங்களை போனீங்க. இப்போ சிக்கன் சூப்பராக பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு கம்ப்ளீட்லி ஹோம் மேட் மசாலாவே நல்ல மசாலா அரைச்சி போட்டுருக்கு. வெளியிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பார்பிக்யூ ரெடி ஆகிட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸில் சக்கா மீல்ஸ் என்ஜாய் பண்ணுமா அக்கம்மா நீங்களே கூட ஜாயின் பண்ணுங்கள். நல்லா இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வைப்பாங்க எவ்வளோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சூப்பர் அவுட்டர் கிறிஸ்பி உள்ள ஜூஸியாக தம் பிரியாணி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் அந்த உங்களுக்கு வாழையோட ஃப்ளேவர் தொழில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே அப்போ மெக்கா டிஷ் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுமா ப்ரிப்பேர் ஆகிருமா. சிக்கன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. தீபிகா பிரியாணி வச்சு சூப்பர் பட்டே கிளப்பும். ஓகே மகா டிஷ் ரெடி ஆயிருமா. கவிஸ் கிச்சன் ஹோம்மேட் ஃபேமிலி ஃபுட் கவிஸ் மகா டிஷ் ரெடி ஆகுது. நீங்களும் வரீங்களா ஜாலி என்ஜாய் பண்ணுமா. ஃபுல் டிஷ் ரெடி ஆகுது. டிஷ்ல என்னென்ன இருக்கு டிஷ் பட்டே கிளப் பண்ணிக்கு. ஓகே உங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணாங்க வாங்க நீங்கள் வாங்க சென்ஜாய் பண்ணுவோம். கவிஸ் கிச்சன் மகா ஃபிஸ்ட் டிஷ்ல சிக்கன் சூப்பராக பிரியாணி வாங்க நல்லா ஜூசி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கிரேவி இருக்குது, ஆனியன் இருக்குது, அவச்சம்பட்டை வலியல், சிக்கன் கோலா உருண்டை, மூணு க்ரீமி லெஸ்ஸி, ஆரஞ்சு பல்பி, ஆரஞ்சு லைம், ரெண்டு சாஸ் மேயோனீஸ் இருக்குது, சில்லி சாஸ் இருக்குது. மெக்கா டிஷ் சூப்பராக பாருங்களா என்ஜாய் பண்ணுவோம். மெக்கா டிஷ் அவிஸ் கிச்சன் ஹோம் மேட் எம்எல்இ ஃபுட் அவிஷ் மெக்கார்டிஸ் வாங்க என்ஜாய் பண்ணுவோம். சாப்பிடுவோமா. ரொம்ப மணக்கு. நீங்களும் அவங்க டிஷ்ஷை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்குமா. ஓகே வாங்க எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். பார்த்தீங்களா ஒரு டிஷ் வாங்க சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோமா. அவிஸ் கிச்சன் ஹோம் மேட் அப்படி.